Peppers Entertainment Television. Turn on the heat. நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஜித்தன் 2 படத்தோட பிரஸ் மீட். ஜித்தன் படமே வந்து ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி தாங்க. ஏன்னா வந்து ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம யாருமே வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அந்த கதை அமைஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து ஜித்தன் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தை பற்றியும் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்காக இந்த ப்ரெஸ் மீட்டில் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ராகுல், இந்த படத்தில் எனக்கே ரெண்டு ரோல் இருக்குது. ஒன்று ஆஸ் அ ப்ரொடியூசராக ஒரு ரோல், ரெண்டாவது ஆஸ் அ டைரக்டராக ஒரு ரோல். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிற டைரக்டர் என்னோடய குருநாதர் வின்சென்ட் செல்வா சார் அவர்களுக்கு என்னோடய முழுமையான தேங்க்ஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டராக எப்போ ஒருத்தர் ஜெயிப்பார் அப்படின்னா, எந்த ஒரு டைரக்டருமே எங்கே ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான கரெக்டான டீம் அமைஞ்சால் மட்டும்தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையிலையும் எனக்கு வந்து என்னோடய டீம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு டீம் அமைஞ்சது. அந்த டீமையும் திருப்பி எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்தது வந்து டைரக்டர் வின்சென்ட் செல்வா சார். இதில் வந்து கேமராமேன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. என்னோடய ஒரு பக்கம் என் ப்ரெஷர் ப்ரொடக்ஷனில் சம்திங் நான் ப்ரெஷராக இருந்தால் கூட அவர் நம்ம டைரக்ட் பண்ண போகிறோம், அந்த ப்ரெஷர் வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவரே ஹோம்ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி எங்கிட்ட முந்தினாலே வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நாங்கள் இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம், இப்படி எடுத்தால் அந்த ரிசல்ட் இப்படி இருக்கும், இங்கே ட்ராலி ஷாட் போடலாம், கோப்ரா யூஸ் பண்ணலாம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் பிளான் பண்ணபடி, அதாவது இன்றைக்கி ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 சீன் எடுக்கணும், 3 சீன் எடுக்கணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்டில் போவோம். அந்த டே முடிஞ்சோடனே நானும் எங்கள் டீமு சார் எல்லாம் உட்காந்து ஹீரோ உட்பட எல்லோரும் உட்காந்து அந்த சீன்ஸ் அன்றைக்கி எடுத்துருக்கோமா எடுக்கலையா, ஏன் எடுக்கலை, எங்கே பிரச்சனை, எந்த இடத்துல அந்த ப்ராப்ளம், இதை டிஸ்கஸ் பண்ணி மறுநாள் ஷூட்டிங் போகும்போது அந்த ப்ராப்ளத்தை திருத்திக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுருக்கோம். மற்றபடி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அவர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவர் வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக பிராண்டடாக பண்ணியிருக்காரு. சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 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 ஹாலிவுட் படம் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பார்க்க போகிறது. மற்றபடி கதை பிரகாரம் வின்சென்ட் செல்வா சார் கதை வந்து இப்போ வந்த பேய் படங்களுக்கு மத்தியில் சாரோட கதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த கோஸ்ட்ன்றதே வந்து ஒரு 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 வேறு மாதிரி ஒரு ஒரு கான்செப்டில் வந்து அதை கொண்டு போயிருக்காரு. ஒரு 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 கோஸ்ட்ன்றது வந்து ஒரு பயமுறுத்துகிற விஷயம் இல்லை, பழி வாங்குகிற விஷயம் இல்லை, ஒரு என்ன சொல்கிறது ஒரு டெட்ஃபுல்லான விஷயம் இல்லைன்றது வந்து அவர் கதை பிரகாரம் நம்ம டைரக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். மற்றபடி ரமேஷ் சார் பற்றி சொன்னார், ரமேஷ் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஆக்டர், எந்த ஒரு ஈகோ எந்த ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த படத்தில், அவர் ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ ஜித்தன் 1 வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படம் இன்ஜன் செல்வா கொடுத்தாரு, அந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஸோ ஜித்தன் 2 இந்த ஹாரர் காமெடி படத்தில் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமான விஷயம் யாருன்னா யாருமே பணத்துக்காக ஒர்க் பண்ணலங்க இந்த படத்துல. இது நான் வந்து அஸ் எ ப்ரொடியூசர் நான் சொல்ல விரும்புறேன். ஜித்தன் படம் அப்படினாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வர ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ரமேஷ் தாங்க. அதனாலே அவருக்கு வந்து ஜித்தன் ரமேஷ் அப்படிங்கிறது பட்டப்பேர் மாதிரியே ஆயிடுச்சு. ஸோ ஜித்தன் பார்ட் 2லயும் வந்து ஜித்தன் ரமேஷ் தான் ஹீரோவா நடிக்கிறாரு. இவருக்கு ஜோடியா நடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா மேகா, டார்லிங் போன்ற படங்கள்ல லீட் ரோல நடிச்ச சிருஷ்டி டாங்கே தான் நடிக்கிறாங்க. அண்ட் இவங்க கூட சேர்ந்து நிறைய லீடிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தோட பிரஸ் மீட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜித்தன் 1 என்னோட 3வது படம். நாங்கள் ரொம்ப ஒன்றா இந்த ஜித்தன் படம் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு அந்த படம் வந்து மிகப்பெரிய மைல்கல். இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் வந்து அந்த பாட்டு ஒன்று போட்டுருவாங்க, உங்களுக்கு தெரியும் அது என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு, ஆ முதல் அக்கு தானடா. அந்த பாட்டு எனக்கு கொடுத்த எங்கள் டைரக்டர் வின்சென்ட் செல்வா சாருக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கரகோஷம் கொடுங்க எனக்கு, என் சார்பில் கிளாப் பண்ணுங்க. ஜித்தன் ரமேஷ் சாருக்கும் நன்றி. ஏன்னா நாங்கள் ஒன்றா வந்து கேரியர் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு மாதிரி ஆர்ஆர் படம் த்ரில்லர் ஜேனர்னால் வந்து
ஒரே ஒரு சாங் தான் எங்களால் வைக்க முடிஞ்சு இந்த படத்தில். ஏன்னா ஃபுல்லாகவே த்ரில்லாக போகும்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பாடல் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆமுதலுக்கு தானடா, கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். அந்த பக்காவாக கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன். அது பாடல் எழுதினவர் வந்து விஜய் சாகர், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. என்னோடய பூலோகம் படத்தில் எல்லா பாடலும் அவர் தான் எழுதினார். இந்த படத்தில் ஒரு பாடலும் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. அந்த பாடலை பாடியவர் வந்து நம்ம கானா பாலா அவர் பாடியிருக்காரு. கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும். ஃபீமேல் வாய்ஸ் வந்து கவிதா கோபின்றவங்க பாடியிருக்காங்க. ஆர்ஆர் வந்து ஒரு புது ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நன்றி வந்து நம்ம படத்தின் டைரக்டர் ராகுல் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராக் வந்து விலை கொடுத்து வாங்கி அந்த வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் மாதிரி பண்ணியிருக்கோம் எங்கள் ஐடியாக்காக. அது கண்டிப்பாக பண்ணும்போது டோட்டலாகவே வந்து என் கேரியர்லேருந்து மியூசிக்கே வந்து சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு ஐடியா கொடுத்த நம்ம ராகுல் சாருக்கு ரொம்ப நன்றி. 10 வருஷம் கழிச்சு வர சீக்வல் வருது ஜித்தன் டூன்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி வின்சென்ட் சார் சொன்னார். ரமேஷ் நான் தான் சொன்னேன் சார், எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நனுப்பு மறுபடியும் ஒரு பிரேக் தேவைப்படுது, ஜித்தன் டூ மாதிரி ஏதாவது நல்லா ஒரு சீக்வல் வந்ததுன்னா சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக பண்ணலான்னு சொன்னேன். ஸோ அன்றைக்கி சொன்னார் வின்சென்ட் சார். அண்டு அந்த கதை கேட்டவொடனே, ஒன் லைன் கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக சார் பண்ணலாம் சார்னு சொன்னேன். யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா ராகுல், என்னோடய ஸ்டூடெண்ட் தான். அண்ட் ராகுல் நினச்ச மாதிரி நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அண்டு கண்டிப்பாக இந்த ஆ முதலுக்கு தான் ஒரு சாங்குன்னு இப்போவும் எல்லோரும் கேட்குறாங்க சார், அந்த மாதிரி ஒரு சாங் எப்போ மறுபடியும் உங்கள் படத்தில் வரும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இப்போ ஒரு சாங்கு ஸ்ரீகாந்த் சார் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அந்த ஆ முதலுக்கு தான் டச் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது தோழா படத்தோட சக்சஸ் மீட். பத்தி சொல்லணும்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு வம்சி. தெலுங்குல ஒரு சில சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ் டைரக்ட் பண்ணி தமிழ்ல இதுதாங்க அவரோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் என்னதான் ஃபர்ஸ்ட் மூவியா இருந்தாலும் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியாவே இவருக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ தோழா படம் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ் ஆன காரணத்தினால ஒரு சக்சஸ் மீட் வந்து பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல தேங்க்ஸ் சொல்ற விதமா நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். I never thought as a director this is my fourth film and first film in Tamil of course. அப்போது ஐ நெவர் தாட் ஐ நெவர் காட் ஸோ மெனி கால்ஸ். இப்படி ஒரு ஃபோன் அப்படியே பேட்டரி பேக் சேஞ்ச் பண்ணி அண்ட் த யூனோ ஃபோன் இஸ் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்லி பஸ்ஸிங். அண்ட் ஐ திங்க் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஐ காட் இஸ் ஃப்ரம் த லெஜெண்டரி மகேந்திரன் சார். அவருக்கு எப்படி தேங்க்யூ சொல்லணும் ஐ டோன்ட் நோ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஹிஸ் ஃபீட் அண்ட் டேக் ஹிஸ் பிளெஸிங்ஸ். த வே ஹி கால்ட் அண்ட் ஹி கேவ் மீ தோஸ் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அபவுட் த ஃபிலிம் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். சரண்யா மேம் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் காலிங் மீ all across, don't even know who I am, but still made an effort to call me. Kushbu ma'am, who called Nag sir when I was there with him and was just going on talking about the film. Everybody, like Karthi sir, kept forwarding me all these messages that he was getting. And I think thanks to the critics for embracing these films, because very few films have this combination of getting a critically acclaimed and the commercial viability. And I just feel blessed to be keep... being launched with this film into Tamil. I would just like to thank many people. Few of them is of course Rajamurugan sir, our periya you know, he's a periya writer inga director. Appadiye or he kept everything aside once Karthi sir asked him to help me out. And thank you Rajamurugan sir, missing you here. Enana appreciation for your dialogues have been pouring from everywhere, and I'm so happy because you deserve a lot more applause than this. And then KL Praveen sir, my friend now of course, and the way he's put in all the efforts to make this version possible, and Murugesh Babu sir, thank you for being there for me every time. Murugesh sir, I never used to understand some small words and I used to bother you a lot on the sets everywhere. Thank you so much for being there for me. And Gopi Sundar, who's a dear friend of mine, Hari Solomon, who helped me in the script. And then, of course, my own elder brother, P.S. Vinod, who made this film so beautiful, and Sunil Babu, the production designer. Today, if the film is looking so neat and good, it's just because of these people. And, of course, all the actors. Thank you, Nikita, for being here. You've done a wonderful job, not only here, even in Telugu. You got a lot of appreciation. Pandi, thank you so much.
And every actor, Jayasudha ma'am, Prakash Raj sir, whoever are not here but still made this film possible for us and so beautiful. I would just like to end this note with, you know, we've just started this motive with a film with a motive called Life is Beautiful and Let's All Celebrate It. Thank you for making my life so beautiful and making me celebrate so much. Thank you for Tola. Thank you the whole industry. Thank you so much. லீட் ரோல நடிச்சிருக்காரு கார்த்தி. மெட்ராஸ் படங்களை தொடர்ந்து வந்து அவருக்கு எல்லாம் படமே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவியா தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில் தோழா படமும் வந்து தெலுங்குலயும் சரி தமிழ்லயும் சரி அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இவருக்கு ஜோடியா வந்து தமன்னா தான் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமான கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா வந்து நடிச்சிருக்காரு. தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறமா வந்து ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. பட் கம்பேக் கொடுத்தாலும் வந்து தனக்கென தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில திரும்பவும் ஒரு இடத்தை பிடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தோட சக்சஸ் மீட்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. Like Vamshi said, thank you and thank you to everybody, and there's so many people to thank, but I should thank most the people of Tamil Nadu and the media here. They have received me so well and received the film so well, and I'm not talking about the success of the film, I'm talking about the respect it has gained for us. I've seen this respect from phone calls. People have been calling us. I've been seeing this respect from the reviews, most of them, almost all of them. And I feel this is what actors, this is what filmmakers look for, especially me. And this is what I'm looking for right now, respect. Yes, films will become a hit. Films will become a commercial hit. They will make numbers. But films getting numbers along with respect is very rare in Indian cinema, and this is what this cinema has done to us. It has given us great confidence, I'm sure, for even Karthi. It has renewed my confidence, and the almost new director Vamshi, it must have given great confidence to make good films. I'm so very happy. Even my dubbing has been accepted. I was very, very, very worried. That was my only nightmare about this film, nothing else. And when Karthi said, "You have to dub, sir. Nobody else can dub. Only you have to dub." That was the day my nightmare started. Till it released, and when they said, "Yes, you have been accepted," that was good enough for me. And I'm very happy about that. Karthi, thank you for being there. Karthi, it was wonderful, like I said before, working with you. There's one thing I miss is working in this film. I was sad on the day the shooting was over. And I am sad now, as these press meets and all these, one day we'll all have to end these and getting together. And I'm really, it was fantastic working with you, Karthi. And I have to say, sometime it's been almost 30 years since I've been in the film industry, and as you keep working, it becomes a part of your life. Sometimes you lose your enthusiasm. You just go to work like everybody does and goes back home. And when I saw Karthi's enthusiasm or his passion for filmmaking while we're shooting, I was awakened again during this film. And I thought of my earlier days, how it was. And it just, sometimes you need to be woken up. And this is what Karthi has done to me. And I'm sure my next film, I'll be much better than this. Thank you very much. Prashwa mudichika apuram nareya per katti pudichu padam super ah irukku nu solittu poninga. Naag sir kodane phone panni romba emotional aayiduchu enakku. Indha maari relationship Naag sir kuda Vamshi kuda Praveen sir kuda naanga romba naala vaadikittu irukom. But indha padathula enakku kadacha relationships, adhaadu indha padam ஹிட்டு நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லி முடிச்சோன்னே திரும்ப போய் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. என் டேரக்டர் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் நாக் சார் பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் டீமில் ஒர்க் பண்ணவங்க எல்லாரையும் போய் பார்க்கணும், ஒரு வாட்டி கட்டி பிடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அவ்வளோ ஒரு குட்னஸ் இருந்துச்சு இந்த படம். ஃபஸ்ட் டேயில் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் படம் பண்ணுறோம், ஒரு நல்ல கதை, இது வந்து எவ்வளோ மோசமாக எடுத்தாலும் இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
அண்ட் வம்சி வந்து தமிழுக்கு பாவம் தம்பி புதுசு, அதனால எப்படி பண்ண போறாருங்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப டென்ஷனாக இருந்தது. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த பயம், எப்படி இதை வந்து தமிழ் படம் ஆக்க போறோம். ஏன்னா அந்த படம் கதை கேட்கும்போது வம்சியே நிறைய டைலாக்ஸ் எழுதியிருந்தாப்ல, அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு டைலாக் கேட்கும்போதும். இது எப்படி நம்ம தமிழுக்கு கொண்டு வர போகிறோம், தமிழ்நாட்டில் வேற ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னும் போது நான் வந்து பரமு கிட்ட பேசினேன், நம்ம பரமு ஃப்ரெண்டுகிட்ட பேசினேன். அவர் தான் வந்து நான் ராஜமுரன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசினாப்ல. ராஜமுரன் சாருக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். அவர் நேரில் கையை பிடிச்சி நன்றி சொல்லலாம்னா அவர் கிடைக்கவே மாட்டேங்கிறாரு, அவர் பிஸியாகவே இருக்காரு ஜோக்கரில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் அதில், ஒவ்வொரு டயலாகுக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் தியேட்டரில் அப்படி சிரிக்கிறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் அந்த ஹியூமரோ என் கேரக்டரோ அவ்வளோ ஒர்க்காக இருக்கிறதுக்கு, எந்த அளவுக்கு வம்சி ஒரு காரணமோ அந்தளவுக்கு ராஜமுருகன் சாரும் முருகேஷ் பாபு சாரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படம் எனக்கு வந்ததுக்கு முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நாக் சாருக்கு, வம்சி அண்ட் பிவிபி. ஏன்னா இந்த படம் தப்பே பண்ணாது. ஏன்னா எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, கிரிக்கெட் மேட்ச் இருக்கட்டுங்க பரவாயில்ல, இந்தியா தோத்துருச்சு கவலையப்படாதீங்க, இந்த வீக்கெண்ட் நல்லா இருக்கும்னு எல்லாரும் வாழ்த்துறாங்க, இந்த படம் நல்லா ஓடணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. அவ்வளோ குட்னஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கு மேலே எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. இந்த சந்தோஷத்தை கொடுத்தவங்க எல்லாரும். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறது காட்டுப்புற படத்தோட ஆடியோ லான்ச். படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பாபு கணேஷ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய சூப்பரான கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் நாசர் வந்திருந்தாரு, கலைப்புலி, எஸ் தானு போன்ற பலர் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாபு கணேஷ் வந்து அவர் ஒரு படைப்பால், நிறைய பொறுப்பு அவருக்கு வந்து, பன்முகங்கள் உண்டு. ஆறு முகன்றதை விட 6000 முகம் இருக்குது. திடீர்னு பில்டராக இருப்பார், வாத்தியாராக இருப்பார், லாயராக இருப்பார். இல்லை இது இது என்ன, இது உன்னால் பண்ண முடியுமான்னா சேலஞ்சே வைக்க முடியாது பாபு கணேஷ் கிட்ட. அது இன்னும் ஒரு 6 முடிச்சு காமிச்சிருவார். ஸோ அவ்வளோ ஒரு தைரியசாலி, அவர் ஒரு போராளி. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, தன்னுடைய பையனை வந்து ஒரு ஹீரோவாக வந்து ஒரு அறிமுகப்படுத்தலாம், அவருக்காக ஒரு பெரிய படம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கதை நல்லா இருக்குன்றதுக்காக அவரே சொல்கிறார், ஒரு குழந்தையை மையப்படுத்தி எடுத்தப்பட்ட கதை. அதில் வந்து தம்பி வந்து ஒரு கதாபாத்திரம்னா அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார், இந்த கதை மிக பிரமாதமான கதையாக இருக்கிறது, அந்த படத்தில் குழந்தை மைய கதாபாத்திரம், தம்பிக்கு வந்து ஒரு நல்ல ரோல். ஸோ அவ்வளோ தெளிவாக இந்த படம் எடுத்திருக்காரு. நிச்சயமாக வந்து இந்த படம் வெற்றி அடையணும். ஏன்னா பெரிய படம் சின்ன படம்ன்றது கிடையாது. நீங்கள் சினிமா வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அது ஹாலிவுட் ஆகட்டும் இல்லை தமிழாகட்டும், சின்ன படங்கள் தான் வந்து பெரிய பெரிய சாதனைகள் படைச்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு சாதனை படைக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஸ்மெல்லிஸ் ஏற்கனவே ஹாலிவுட்லாம் ட்ரை பண்ணி அது அப்புறம் நடுவில் கைவிட்டாங்க, திரும்பி நீங்கள் அந்த டெக்னிக்கை கொண்டு வரீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்துலேயும் புதுசு. எப்படி டிவிடி திருட்டு சிபிசிடி வர முடியாதுன்றதுக்காக மிக அருமையான ஒரு பிளானை என்கிட்ட காமிச்சிடாது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஒரு சின்சியராக உங்களுக்கு இருக்கிற தொடர்புக்கு வந்து நீங்கள் என்னென்னோ படம் பண்ணலாம். ஐ சின்சியர்லி விஷ் ஆல் த பெஸ்ட். ரிஷி வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை. நான் ஆராதிக்க வேண்டியதை பாபு கணேஷ் ஆராதிக்கிறார். ரிஷியை வந்து நான் கண்டிப்பாக பறக்கும் படை எனது திரையுலகின் வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பதற்கு உறுதுணை புரிந்த கலைப்புலி சேகர் பறக்கும் படை என்ற ஒரு படைப்பினை படைத்திருக்கிறார். அது வந்து அந்த ஸ்கிரீன்ப்ளேலாம் ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பாபு கணேஷுடைய திருமகன் ரிஷியை வந்து கதாநாயகனாக அறிமுகப்படுத்துகிறேன். அதுதான் நான் பாபு கணேஷுக்கும் அந்த குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கைமாறு. அதில் ஒரு குருட்டு கேரக்டர் ஒன்று இருக்கிறது, அது சேகருக்கு மட்டும்தான் அந்த கேரக்டர் தெரியும். ஆகவே அந்த கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை வடித்து தரலாம். நம் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிறைய ரிஷிராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு தேர்ந்த நடிகர்லாம் இருக்காங்க. அவரையும் இந்த படத்தில் வந்து அந்த குருடன் கேரக்டர் நடிக்கலாம். அந்த கதையை கதாபாத்திரத்தை கேட்டால் என்னென்ன எனக்கு குருடனாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவார். அதுதான் கதையில் இருக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. அந்த கதாபாத்திரம் ரிஷிராஜ் எடுத்து நட்டு தான் இன்னும் நன்றாக இருக்கும். ஆகவே ரிஷியும் ரிஷிராஜும் கலந்த ஒரு சுந்தர கலவையாக அந்த பறக்கும் படை திரையுலகுக்கு ஒரு பெரிய வசூல் சாதனை கொடுக்கும் என்பதை
அறுதியிட்டு உறுதி கூறலாம். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. பாபு கணேஷ் நாளையிலிருந்து கலைப்புலி சேகரை அணுகி அவரிடம் அந்த பரப்பப்படை கதையை பெற்று அதை உருவாக்கினால் கண்டிப்பாக அது வந்து ஒட்டுமொத்த திரையுக்கு ஒரு பெரிய வசூல் சாதனை தரக்கூடிய படம். ஆகவே அதில் பயணிக்க வேண்டும் என்று அனைவரையும் கேட்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி. பாபு வந்து என்னோட நெருங்கிய நண்பர். பாபு வீட்டில் அவங்க மனைவி மகன் எல்லாருக்குமே வந்து நான் நட்பாக பேசக்கூடிய ஒரு சில நண்பர்களில் பாபு வந்து என்னோட மிகச்சிறந்த நண்பர். நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கிறது ஏறக்குறைய 30 வருஷமாக வந்து நாங்கள் இந்த நட்போடு இருக்கோம். நான் வந்து செம்பருத்தி ஆரம்பிக்கும் போது அவர் கடல்புறா, ரெண்டு பேருமே கடலில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அவர் கடல்புறா ஷூட் பண்ணிட்டு இருந்தார். உண்மையாகவே அந்த பாட்டு வந்து அந்த சின்ன இதில் வந்து மிகப்பெரிய இளையராஜா வந்து கோலோச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அந்த பாட்டில் கூட வந்து ஏறக்குறைய வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது அந்த பாடல். அப்போ தான் அவர் வந்து ஒரு மியூசிக் டேட்டா உருவானார். அந்த கடல் புறா இன்றைக்கி காட்டுப்புறாவாக வந்திருக்கு. அன்றைக்கி கை குழந்தையாக பார்த்த ரிஷி வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய 8-pack வந்திருக்கான். மிக சிறந்த வாழ்த்துக்கள். இந்த காட்டுப்புறா மிகப்பெரிய வெற்றியடி என்ற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம பேப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பேப்பர்ஸ் டிவியில் ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும். அதுக்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இன் facebook.com/pepperstv. Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப்.